Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't waste my time then. I just been living online, my city. Naan veel veen endru nenaithayo. Hello guys, ellarkum vanakkam. Welcome back to Tamil Gameplay. Naan unga Lokesh. இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சீசன் 14 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற ஈவெண்ட்ஸு, அந்த ஈவெண்ட்டில் வந்து என்னென்ன செட்டு கிடைக்க போகுது, என்னென்ன கன் ஸ்கின் கிடைக்க போகுது, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நண்பா. எல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்கவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் ஏற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் ஒன்று விடாமல் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகே நண்பா, இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு அவுட்ஃபிட்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம பார்க்குற அவுட்ஃபிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு இந்த அவுட்ஃபிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிரியேட்டில் வரப்போகுது. இது வந்து எந்த கிரியேட்டில் வரப்போகுதுன்னா சப்ளை கிரியேட்டில் வரப்போகுது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமாண்டர் செட்டோட ஹெட் கியரும் வரப்போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்குது கமாண்டர் செட்டு. அது பின்னாடி ஷோ பண்ணுறேன். இந்த செட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரோஸ் செட்டு. ஆல்ரெடியே நம்மளுக்கு ராயல் பாஸில் வந்து ஒரு ரோஸ் செட்டு வருது, இது வேறு ரோஸ் செட்டு. இந்த செட்டை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே பக்காவாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கமாண்டர் செட்டு. இது இதோட ஹெட் கியர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இந்த செட்டு தான் வந்து நான் பின்னாடி ஷோ பண்ணுறதா சொன்னேன். இந்த செட்டை வந்து பார்க்க உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த செட்டுலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் மேர் மாஸ்க். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முகத்தை கவர் பண்ணி கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்குது இந்த மாஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டான்சர் பேட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு மம்மி மோடை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஒரு ராஜாவோட செட்டு மாதிரி இருக்குது. இது பார்க்க ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த செட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட் ஃபுட்பால் செட்டு. இது மேலே இருக்கிற ஹெல்மெட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டில் தான் வரப்போகுது. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீசன் 14 முடிகிறதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெம்பிள் எஸ்ட்ரோல் கே ஸ்கின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டுங்களாக கூடவே வரும். இதுவும் ஈவெண்ட்லேயே வந்துடும். எல்லாத்துக்குமே யூசி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சப்ளை கிரேட்டில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் பிஸ்டல் ஸ்கின்னு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே சப்ளைவில் தான் வரப்போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனு, ஒரு எஸ்ட்ரோல் கே கன்னு, அது ஒரு 4 அவுட்ஃபிட்டு, அப்புறம் இந்த பிஸ்டலோட ஸ்கின். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ளை கிரேட்டில் வரப்போகுது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் சைக்கிளோட ஸ்கின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா யூசி கொடுத்து ஸ்பின் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது அப்டேட் பண்ணுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் மாட்டுற அந்த ஓரியண்டோட இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஈகிள் மாதிரியும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒட்டகச்சிமிங்கி ஒட்டகம் மாதிரியும் தந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மிரமார் மேப்பில் வர்றது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டில் தான் வரப்போகுது. ஓகே நண்பா, இது கோசம் தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் தெரிஞ்சிருப்பாங்க என்னென்ன வருதுன்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ காய்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் காய்ஸ். கோபிட்டு தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு. இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. உலகில் இளையார் வெள்ளுவார், இளையார் வெள்ளுவார்.